ஆடி உறவு. தமிழனினுடைய தாய்மடி வந்து குறவர்குடி என்பதில் எவரும் மறுக்க முடியாது. தமிழ் சமூகத்தின் வேர் குறவர்குடியில் தான் இருக்கிறது. வேர் பழுதானால் மரம் வீழும் என்பது உலக அறியும். அந்த வேர் அடையாளம் தெரியாத அழிக்கப்பட்டால், தாய் சமூகம் அழிந்தால், அதன் வழிவழியே வருகிற கிளை சமூகங்கள், அதன் பிள்ளை சமூகங்கள் செத்துக்கொள்ளும். அதனாலே உரிமை இழந்து அடிமைப்பட்டு சிதைத்து அழிக்கப்படுகிற குறவர்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டியது தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளில் ஒவ்வொருவனுடைய பிறவி கடன். இங்கே பேசிய தம்பி இரணியன் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், கூட்டம் நடத்த தடை போடுகிறார்கள் என்று. அப்படி என்றால் நம் படை சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். தம்பி காலையில் வந்து ரொம்ப நேரம் என்னிடத்தில் வருத்தப்பட்டான். நான் சிரித்துக்கொண்டே இருந்தேன், இப்பத்தானே ஆரம்பிக்கிற, நான் பத்தாண்டுகளா இதையெல்லாம் பட்டுக் கொண்டிருக்கிறேன். நேத்தி சேரத்தில் பேசிக்கொண்டு பேச போனேன். நடத்த இருப்பது நமது பீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைக்கான வணக்க நிகழ்வுதான். அவர்களை அனுமதி கொடுத்தார்கள், மேடை அமைக்க விட்டார்கள், சுவரொட்டி ஒட்ட விட்டார்கள், எல்லா வேலையும் செய்து முடித்து மேடைக்கு பேச போகிறபோது தடை. பல்லாயிரக்கணக்கில் காவலர்களை குமித்து நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு. ஏனென்றால் காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசிவிடுவீர்கள், அவர்களே சொல்கிறார்கள் காஷ்மீர் பிரச்சனை என்று. அது காஷ்மீரை பற்றி பேசிவிடுவேன் பிரச்சனையை பற்றி பிரச்சனை இருக்குல்ல பேசாம விட்டிருந்தால் நான் எங்க பார்த்தேன் தீரன் சின்னமலையை பெருமையை பற்றி பேசிட்டு வந்திருப்பேன். வேற எங்கேயாவது நடத்துங்க அப்படின்னு. சரி, அப்ப நாங்க எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு முன்னாடி நடத்துறோம். இல்ல இல்ல, என்ன உங்க ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது, அவங்க உங்க உணர்வு எங்களுக்கு புரியுது, எங்கேயாவது வேற எங்கேயாவது உள்ளரங்களையாவது நடத்துங்க. சரி, இருந்துக்கு இவங்கள நம்மளாவது வெள்ளச்சட்டை கருப்பு சட்டை போட்ட அடிமைகள் நினைக்கிறதாவது பேச முடியுது. அவர்கள் காய்ச்சி சட்டை போட்ட அடிமைகள் நம்மளை விட கேட்கலாம். ஒண்ணு இல்ல, பாருங்க, வெயிலோ மலையோ கால் கெடுக்க நின்றுகிட்டு இருக்கணும், ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு பரிதாபத்துக்குரிய ஜீவன்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும், காவல்துறை தான் உலகத்திலேயே. எவன் செத்தாலும் நிக்கணும், எவன் பிறந்தாலும் நிக்கணும், எவன் வந்தாலும் நிக்கணும். அதுவும் பெண் காவலர்களின் நிலைமை கொடுமையிலும் கொடுமை. இது ஒரு கொடுமை. இதை ஒழிப்பதற்காகவாவது நாம் அதிகாரத்துக்கு வரணும். இதெல்லாம் மாத்திரக்காக அதிகாரத்துக்கு. என் பிள்ளைகளுக்கு, என் தம்பிகளுக்கு சொல்வேன், தடை வரணும். அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமிகளை உருவாக்க முடியாது. தடை இல்லைன்னா படை தன் வலிமையை உணராது. ஒரு பிரச்சனை இல்லாம நீ போயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீ பிறந்து பயணம் இருக்குது. ஒண்ணு இல்ல, பிடல் காஸ்ட் கற்பிக்கிறான், நீ செல்கிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா? அது நீ போக வேண்டிய பாதை இல்லை, வேறு எவனோ ஒருத்தன் போன பாதை, திரும்பி வாங்குறான். நீ முதன் முதலாக ஒரு காலடியை எடுத்து வைக்கும் போது ஆட்சி அதிகாரங்கள் நடுங்குகிறது என்றால் நீ சரியான பாதையை தேர்வு செய்து காலெடுத்து வைக்கிறாய். அதை புரிஞ்சுக்கணும். என் அன்பிற்குரிய என் சொந்தங்களிடத்திலே, என் ஆதித்தமிழ் உறவுகளிடத்தில் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். முதலில் நாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற எண்ணத்தை முதலில் அழிச்சு தூர எறியணும். நாம் இந்த சமூகத்தில் மூத்த குடி, உயர்குடி என்கிற திமிரும் பெருமிதமும் நமக்குள்ள வந்துடணும். அதுவும் குறிப்பாக இளைய தலைமுறை தம்பி தங்கிட்ட. நம்முடைய தாத்தா ரத்தமலை சீனிவாசன் என்ன சொல்றாரு பாருங்க, பறையன் என்று உன்னை ஒருவன் இழிவாக சொல்ல நினைத்தால் ஆம்,
நான் தான் பரையன், இப்ப என்ன என்று எழுந்து நில் என்று சொல்றாரு. எழுந்து சொல்றாரு, எந்த சொல் உன்னை இனி சொல் என்று உன் மீது சொல்லப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை விடுதலை இல்லைங்கிறது. குறவன், ஆம் நான் தான் குறவன், ஆதி குறவன். அந்த திமிரும் பெருமிடமும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ரத்த அணுக்களுக்குள் மரபணுக்குள் ஊறி முறுக்கேறி நிக்கணும். சும்மா தாடி வளர்த்துக்கிட்டு முடிய சீவாம மீசையை முறுக்கி நல்ல போலீஸ் மாதிரி வெட்டி அப்படி நிமிந்து நிக்கணும். அவதான் இருக்கும் உளவியலாக நீ நிமிரணும், இல்லைன்னா விடுதலை இல்லை. தமிழ் சமூகத்திற்கு விலங்கு கையிலேயோ காலையோ இல்லை. நாங்கள் வெட்டி எரிஞ்சு போயிருந்தோம் கையிலேயோ கால விலங்கு இருந்தா. ஆனால் எங்கு போகப்பட்டிருக்கு? சிந்தனையில், சிந்தனையில், சிந்தனையில் விலங்கு ஆரியில போட்டான் சிந்தனையில். எப்படி நம்ம தாழ்த்தப்பட்டோம், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளால முடியாது, நம்ம எல்லாம் பாவம். முதல்ல அதை ஒழிக்கணும். உனக்கு வேண்டியது உளவியல் விடுதலை, சிந்தனை விடுதலை. எப்படி திமிர்வன, உலகின் மூத்த குடி நான், ஆக சிறந்தவன் நான் என்ற பெருமிதம் உகரணும். ஆகஸ்ட் 9 பழங்குடி மக்களின் தினம். ஐநா பெருமன்றம் 5 விழுக்காடு தான் உலகிலே இன்று பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, எல்லாரையும் அடிச்சிட்டான்னு அர்த்தம். இங்க இந்த உலகம் இது, இதுவே பழங்குடிகள் வந்து போற்றப்பட வேண்டியவர்களை கொன்னு குவிச்சிட்டான். தம்பி பூ உலகின் நண்பன் சுந்தரராஜன் கூட இன்னைக்கு தினத்தந்தியில ஒரு கட்டுரை எழுதியிருக்கு. 370 மில்லியன் பழங்குடி மக்கள் 90 நாடுகளில் வாழ்ந்ததாக ஆய்வு சொல்லுது. ஆனா இன்னைக்கு 5 மிஞ்சிருக்கான். குறவர் குடி மட்டுமல்ல பழங்குடி, தமிழர்களே பழங்குடி மக்கள் தான். கல் தோன்றி மண் தோன்றா எப்படி சொல்றாங்க பாருங்க. நம்மள வீண் பெருமை பேசுறாங்க. இவங்க எல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிட்டாங்களா? வீம்புக்கு பெருமை பேசுறாங்கடா தமிழங்க. அப்படி இல்லை, கல் தோன்றி அப்படின்னா என்ன, மலைகள் தோன்றி மண் தோன்றா என்ன, முல்லை நிலம் மருத நிலம்லாம் தோன்றதுக்கு முன்பே மலை தோன்றிருச்சு, குறிஞ்சி நிலம் முதல் திணை தோன்றிருச்சு. அப்ப இந்த மருத நிலம், முல்லை நிலம் மருத நிலம் தோன்றுவதற்கு முன்பே முதல் திணையில், முதல் நிலத்தில், குறிஞ்சியில் வாழோடு பிறந்து தமிழன்றா. அதெல்லாம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாழோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று பாடுறான். இந்த வரிசையை பார்த்தினா தெரியும் நம்ம பாட்டங்க எப்படி இருக்கான்ட்டு. இதே பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். நீ இந்த படங்களை எல்லாம் மறைச்சிட்டு செத்து போனவன், நொந்து போனவன் படத்தை போட்டுருந்தா உனக்கு உணர்வு எழுச்சி எப்படி வரும், எப்படி வரும்? இப்படி முறுக்கேறி நிக்கிற நம்ம பாட்டனின் படத்தை பார்க்கும் போது உனக்காக அப்படியே நாமளும் ஜிம்முக்கு போறோம்டா, ஜிம்முன்னு உடம்ப ஏத்தணும்டா அண்ணு வரும். இங்க பாரு, முருகன் அவன் குறிஞ்சி நிலத்தின் தலைவன், தமிழ் இனத்தின் இறைவன். நான் வந்து முருகன் என் முப்பாட்டன் அடிச்ச நக்கல் அடிச்சான், கிண்டல் அடிச்சான், கேலி பண்ணான், இதெல்லாம் கவனிச்சுக்கணும். சீமானுக்கு முருகன் முப்பாட்டனா அம்டா அப்படின்னு. ஆமாடா, முருகன் என் இனம் முன்னோரா இல்லையா? தமிழ் இனம் மூதாதே, தமிழ் இனம் முன்னோன். என் இனம் முன்னோன், என் முப்பாட்டனா இல்லையா? ஆமா, நீ ஏற்றுக்க ஏற்காம போ. நான் சொன்னேன் ரொம்ப நாளா ஒரு முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, கொலக்கட்டையில பிடிச்சி வச்ச மாதிரி. மீச கிடையாது, ஒன்னும் கிடையாது, முழுக்கணு அப்படி வலிச்சு விட்டு அப்படி வேலை இப்படி வச்சுக்கிட்டு வேலை தோழலுக்கு ஊண்டு வச்சு மேடி வச்சுக்கிட்டே வரா. ஒரு வீரன் வேலை அப்படி பிடிச்சிருக்கணும், அப்படி எரிஞ்சிருக்கணும், அப்படி பிடி அப்படிலாம் நிக்கணும். வேலை அப்படி வச்சுக்கிட்டு இந்த வயசான காலத்துல குச்சி வண்டி நிக்கிற கிழமை மாதிரி மீசிய மலுக்குன்னு எடுத்துட்டு பொழு 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 பொழுன்னு அப்படியே ஊழச்சதப்பட்டு போய் நான் ஒரு முருகனை வரைஞ்சி வச்சிருக்கேன் பாரு, திரும்பி பாரு, அவங்க பாரு, நான் அந்த பதாவில இருக்கு பாரு, பாரு லண்டன்ல இருந்து, லண்டன்ல இருந்து ஒரு அக்கா எனக்கு பேச்சு, உன் மேல எனக்கு கோபம்,
என்ன காப்பண்ண, நீ இந்த முருகனை மாத்திட்டிய, என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னா, அக்கா நீ அந்த முருகனை பார்த்திருக்கியா அப்படின்னு இல்ல. அப்புறம் அது ஒரு ஓவியன் வரைஞ்சது, இது ஒரு ஓவியன் வரைஞ்சது. ஒரு அடிப்படை கேள்விதானே, இம்பார்ட்டன் வெள்ளையா அப்படி இருப்பான், அதுவும் காடுகளில் வாழ்ந்து திரிந்த என் ஆதிப்பாட்டன் எப்படி வெள்ளையா இருப்பான், எப்படி வெள்ளையா இருப்பான். நாங்கள் இங்க பா, எங்கள் நிறம் கருப்பு, கருப்பு என்பது தெய்வத்தின் நிறம், வெள்ளை என்பது பிசாசின் நிறம். எல்லா படங்களும் அதுக்கு கூட அதுக்கு கூட கோவிச்சுக்கிற என் தம்பி மனைவிலாம், மாமா என்ன இப்படி வெள்ளையெல்லாம் பிசாசிட்டாங்க. உலகம் பூரா எங்க கோயில்கள் இருக்க எந்த சாமியாவது வெள்ளையா இருக்கா? ஆனா படங்கள்ல எல்லா படத்திலையும் பேய் வெள்ளை வெள்ளையா தான் வருது. அதை நீங்க கவனிக்கணும். முருகனுக்கு கட்ஸ் கட்ஸா போட்டு சிக்ஸ் பேக் போட்டு போட்டு விட்டுருக்கேன் பாருங்க, இங்க பாருங்க என்ன சிக்ஸ் பேக்கு.